வெல்கம் டு சயானா சமையல். இப்போ வந்து நான் வந்து மாதுளம்பழம் ஜூஸ் போட போகிறேன். இப்போ நான் ரெண்டு மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ வந்து நம்ம இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, கத்தியை வச்சு இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த பழத்தை இப்படி பிரட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இப்போ நம்ம வந்து பழத்தை வந்து தட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த பாருங்க, இப்போ வந்து வெறும் பழம் தோல்லாம் எடுத்தாச்சு. இதை நம்ம வந்து மிக்சியில் வந்து போட்டு நம்ம அரைக்கணும். இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து ஒரு கப்பு ஜீனி கலந்து ஒரு ஒரு டம்ளர் பால் ஒரு ரெண்டு மூணு ஐஸ் கியூப் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம போட்டாச்சு. இதை வந்து நம்ம மிக்சியில் வச்சு நம்ம அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோம். மாதுளம்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. மாதுளம்பழம் ஜூஸ் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சயானா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.